அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வநூமினு பிஹி வனதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையாத்தி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுத்லிலுஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. அம்மா பஅத். وقال تعالى يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் அவனால் கடமையாக்கப்பட்ட ஜும்மா கடமை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று குழும்பியிருக்கிறோம். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் என்பது உலகத்திலே வாழக்கூடிய ஒட்டுமொத்த மனித சமுதாயங்களுக்கும் சிறந்த ஒரு வழிகாட்டலை சொல்லித்தரக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. இந்த மார்க்கத்தை நம்முடைய வழியிலே அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இஸ்லாமிய கொள்கையை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று நடைமுறைப்படுத்தி வருகிறோம். இந்த நம்முடைய வாழ்க்கையிலே மனிதன் என்ற அடிப்படையில் சிறந்த ஒரு வழிகாட்டலை இஸ்லாமிய மார்க்கம் சொன்னாலும் இந்த உலகத்திலே ஷைத்தானுடைய வழி தவறான வழி என்று தெரிந்திருந்தாலும் கூட அதனையும் ஈர்க்கப்பட்டு நாங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய பலகீனமானவர்களாகவும் இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் உங்களுடைய உலக வாழ்வு என்பது மறுமைக்காக வேண்டித்தான் இருக்க வேண்டும். அந்த மறுமை நாளை முன்னிறுத்தி வாழக்கூடிய நம்மிடத்திலே தவறான வாழ்க்கை வழிமுறைகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டுமென்றால் அதை களைந்தவர்களாக சிறந்த ஒரு வாழ்க்கை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறி உலகத்திலே ஷைத்தானோடு போராடி சிறந்த ஒரு வாழ்வோடு வாழ வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகான விதத்திலே சொல்லித்தருகிறது. இந்த ஒரு வாழ்வைத்தான் நாளை மர்ம நாளையிலே பயனுள்ள வாழ்வாகவும் நாங்கள் எந்த ஒரு வாழ்வை எதிர்பார்த்தவர்களாக எந்த ஒரு சுகணத்திலே நான் வாழ வேண்டும் என்ற அந்த ஆசையோடு இந்த உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறோமோ அந்த வாழ்வை பெற்று அந்த வாழ்வை பெறக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தால் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி வாழ வேண்டுமென்று அனுமதித்தார்களோ அந்த வாழ்க்கையை நாங்கள் தேர்ந்தெடுத்தவர்களாக வாழ வேண்டும். இல்லை என்றால் மற்றைய சமுதாயவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் எப்படி கண்கண்ட காட்சியோடு வாழ்கிறார்களோ அந்த வாழ்வை நாங்கள் தேர்ந்தெடுத்தோமையாக இருந்தால் நிச்சயமாக நாளை மர்ம நாளே நமக்கு வெற்றி இருக்காது என்கிற ஒரு எச்சரிக்கையை நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கட்டுகிறார்கள், இன்னல்லாஹ தய்யிபுன், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தூய்மையானவன், லா யுக்பலு இல்லா தய்யிபன், நாங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் நல்ல செயலாக இருக்க வேண்டும், அது அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு தான் நம்முடைய எல்லா செயல்களுமே நாங்கள் அரங்கேற்றுகின்றோம். ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தூய்மையானவனாக இருக்கிறான், ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயலும் தூய்மையாக இருக்க வேண்டும். அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய காரியம் என்னவென்றால் அந்த காரியம் தூய்மையானதாக இருந்தால்தான் ஒப்புக்கொள்ளப்படும். அப்போ தூய்மை என்று நாங்கள் எதை பார்க்கணும், அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லி தந்திருக்கிறாங்க, எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்கிற அந்த வழிமுறைகளை நமக்கு பாடமாக கற்பித்து தந்திருக்கும் போது முழுமையான அடிப்படையில் விளக்கமாக சொல்லி தந்திருக்கும் போது அதுக்கு மாற்றமான அடிப்படையில் வாழ்ந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எந்த வாழ்க்கையை அனுமதித்தார்களோ எதை நமக்கு ஹலாலான முறையில் ஆக்கி தந்தார்களோ அந்த வாழ்க்கையை நாங்கள் தேர்ந்தெடுத்து வாழணும்.
அப்படியான வாழ்வைத்தான், அந்த செயல்களைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேசிக்கிறான் என்று நபிகள் நாயகம் சொல்லிட்டு சொல்றாங்க. ரசூல்மார்களுக்கு எதனை அல்லாஹ் ரப்பல் கட்டளை போட்டானோ அதைத்தான் மூமின்களுக்கும் அல்லாஹ் கட்டளை போட்டிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. ஏன்னா ரசூல்மார்களை பொறுத்தளவு, நபிமார்களை பொறுத்தளவுல தூய்மையை தான் அல்லாஹ் கட்டளை போடுவான். அந்த நபிமார்களும் தூய்மையைத்தான் செய்வாங்க. தவறான காரியங்களிலே, மோசமான விஷயங்களிலே அல்லாஹ் வந்து தடுத்த காரியங்களில் ஈடுபட மாட்டாங்க. அவர் ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதனை கடமையாக சொன்னானோ அதைத்தான் மூமின்களுக்கும் அல்லாஹ் கடமையாக சொல்லியிருக்கிறான் என்று சொல்லிட்டு மேலும் ஒரு வசனத்தை ஓதி காட்டுறாங்க. யா ஐயுஹர் ருசுல், ரசூல்மார்களே, குலூமின் தையிபாத், அல்லாஹ் சொன்னதை நபிகள் நாயகம் எடுத்து சொல்றாங்க. நபிமார்களே, தூய்மையான விஷயத்துல தூய்மையானதுலேருந்து நீங்கள் சாப்பிடுங்கள். வாமலு சாலிஹா, சாலிஹானதை நல்ல அமல்களை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களுக்கு எதனை கட்டளையாக சொன்னானோ அதுதான் மூமிகளுக்கும் கட்டளை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன வசனத்தையே சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்லி தர்றாங்க. இந்த விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் கட்டளை போட்டிருக்கிறான். உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அனுமதிக்கப்பட்டதை, அல்லாஹ் ஒப்புக்கொள்ளப்பட்டது விஷயங்களை மாத்திரம்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கணும். தீமையான காரியத்தை அல்லாஹ் வெறுத்த செயலை, எந்த செயல் நரகத்துக்கு நம்ம இட்டு செல்லுமோ அந்த காரியத்தை நீங்கள் செய்துவிடக் கூடாது என்ற ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் சொல்லிட்டு சொல்றாங்க. சும்மா தக்கர ரஜுல், ஒரு மனிதரை பத்தி சொல்றாங்க. அந்த மனிதர் யாரு? நீண்ட பிரயாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஏன்னா அந்த மனிதனுடைய நிலைமையை வைத்து சுட்டி காட்டித்தான் நம்முடைய வாழ்வு இப்படி இருக்கணும், இந்த ஒரு சூழ்நிலையில இருந்தால் அல்லாஹ் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டான் என்கிறதுக்காக வேண்டி, ஒரு மூமினுடைய வாழ்வு எப்படி இருக்கணும் என்கிறதுக்காக வேண்டி ஒரு செய்தியை நபிகள் நாயகம் சொல்றாங்க. ஒரு நீண்ட பிரயாணியாக இருக்கிறார். அந்த பிரயாணி அவர் வந்து புழுதி அடைந்தவராக பரட்டத்தலை உடைய ஒரு நிலையில் இருக்கிறார். ஏன் அதை சுட்டி காட்டுறாங்கன்னு சொன்ன, பிரயாணத்தில் இருந்து கொண்டு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு இடம் தான் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு நேரம். அப்போ அப்படியான ஒரு தருணத்தில் கூட கஷ்டப்பட்ட ஒரு நிலையில் இருந்து கொண்டு ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார், ஆனால் அவருடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சுட்டி காட்டுவதற்காக நபிகள் நாயகம் நம்முடைய வாழ்வை சிறந்த வாழ்வையாக மாற்றணும் என்கிறதுக்காகவே அந்த செய்தியை சுட்டி காட்டுறாங்க. நீண்ட பிரயாணியாக இருக்கிறார் அவர், வந்து அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார், யாரப்பி யாரப்பி என்று தன்னுடைய செய்தி, தன்னுடைய விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்கிறார். ஆனால் இடம் எந்த இடம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால், அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால் அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்படாத ஒரு தருணத்தில் இருக்கிறார், ஆனால் அந்த இடம் வந்து சிறந்ததாக இருக்கிறது, ஆனால் கேட்கக்கூடியவருடைய நிலைமை எப்படி இருக்கிறது? ஓ மத்தாமஹு ஹராமுன், அவர் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹராமாக இருக்கிறது. ஓ மல்பசஹு ஹராமுன், அவர் அணிந்திருக்கிற ஆடை ஹராமாக இருக்கிறது. ஓ மஷ்ரபஹு ஹராமுன், அவர் குடிக்கக்கூடிய பானங்கள் ஹராமாக இருக்கிறது. மொத்தமாக சொல்ல போனால் ஓ ஹுதிய பில் ஹராம், ஹராத்திலே அவர் வளர்க்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறார், அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார். அப்போ இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கிறோம். ஒரு முஸ்லீமை பற்றி தான் நபி நாயகம் சொல்கிறாங்க. அவர் அல்லாவை நம்பித்தான் அல்லாவிடத்தில் கையேந்துகிறார், அவருடைய கஷ்டங்களை அவருடைய தேவைகளை அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். ஆனால் எந்த இடம் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடம்? ஆனால் இவர் இருக்கக்கூடிய நிலைமை என்ன தெரியுமா? ஹராமான விதத்தில் வளர்க்கப்பட்ட ஒருத்தராக இருக்கிறார், எல்லாமே ஹராமாக இருக்குது. அப்போ இப்படியான ஒரு இடத்துல இருந்து கொண்டு இந்த நிலையில் இருக்கிறவர் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்தால் அண்ணா யுஸ்தஜாபுலிதாலி, இப்படியா இருக்கக்கூடியவருக்கு எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதில் சொல்லுவான், ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று நபி நாயகம் சொல்றாங்க. அப்போ அவருடைய வாழ்வு அத்தனையும் ஹராத்தில் இருக்கிறது. அப்போ ஹராத்தில் இருக்கக்கூடிய அந்த வாழ்வு அவருடைய உள்ளத்திலே அவருடைய ரத்தங்கள்லாம் ஓடக்கூடியது, ஹராமான அடிப்படையில் இருக்கும்போது அவர் கேட்கக்கூடிய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது என்கிற ஒரு செய்தியை நபி நாயகம் சொல்றாங்க. இப்போ நாங்கள் செய்யக்கூடிய அத்தனை செயல்களும், முஸ்லீம்களாக இருக்கிறோம், இஸ்லாத்தை நம்பி இருக்கிறோம், அல்லாஹுக்காக வேண்டி தான் தொழுகிறோம், அல்லாஹுக்காக வேண்டி தான் தான தர்மங்களை செய்கிறோம், எனவே இஸ்லாத்தில் இருந்து கொண்டு நான் நல்ல வணக்கமாக செய்யக்கூடிய அத்தனையும் மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி நாங்கள் செய்யக்கூடியன நம்முடைய வாழ்வை நாங்கள் திரும்பி பார்க்கணும். செய்கிறதுக்கு முன்னாடி அந்த செயல் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நிலையில் இருந்து கொண்டு தான் நான் செய்கிறேனா? என்னுடைய வாழ்வில், என்னுடைய செயற்பாடுகளில், என்னுடைய சம்பாத்தியங்களில் அத்தனையும் ஹலாலான விதத்தில் தான் நான் சம்பாதிக்கிறேனா? என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்வும் ஹலாலான அடிப்படையில் தான் இருக்கிறதா? என்னுடைய குடும்ப வாழ்க்கை அனுமதிக்கப்பட்ட அல்லாஹ் ரப்பல் ஒப்புக்கொள்ளப்பட்ட விதத்திலே தான் என்னுடைய குடும்பத்தை நான் கொண்டு செல்கிறேனா?
என்பதை அத்தனை கவனித்து பார்த்து தான் நம்முடைய செயல்கள் சிறந்ததா இல்லையா என்கிறத ஒப்புக்கொள்ளணும். ஆனா அதையெல்லாம் பார்க்கல, நாங்கள் சம்பாதிக்கிற மாதிரி சம்பாதிக்கிறோம், நினைச்ச மாதிரி வாழ்றோம், ஹராமா ஹலாலா இதெல்லாம் பார்க்கறது கிடையாது. எனவே செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் நல்லதா இருக்கிறது, ஆனா பார்வைக்கு நல்லதா இருக்குமே தவிர அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது என்கிற ஒரு எடுத்துக்காட்டுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு செய்தியை சொல்லி தாட்டுறாங்க. ஏனென்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவில் எப்படி வாழ வேணுமெங்கிறதுக்கு கஷ்டப்பட எல்லாம் கிடையாது. ஒரு வழிகாட்டல் என்பது முழுமையான அடிப்படையில் வழிகாட்டப்பட்டு விட்டது. எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, நபியினா இவங்க சொல்கிறாங்க, இன்னல் ஹலால பையுனுன் வ இன்னல் ஹராம பையுனுன், அதாவது ஹராம் அனுமதிக்கப்பட்ட வாழ்வு எது என்பது வந்து தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது, அனுமதிக்கப்படாத வாழ்வு எது என்கிறது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. என்ன நபியினா இவங்க சொல்கிறாங்க, எல்லாமே சரி, தரத்துக்கும் அழல் பைலா, வெள்ள வெளேரன் இருக்கக்கூடிய மார்க்கத்திலே உங்களை விட்டு சென்றிருக்கிறேன். எப்படிப்பட்ட மார்க்கம், இருளெல்லாம் கிடையாது, அதில் வந்து மறைக்கக்கூடிய ஒரு செய்தியெல்லாம் கிடையாது. எதை எப்படி வாழ வேணும், எப்படி எடுத்துக்கொள்ளணும், எதை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்கிற ஒட்டுமொத்த அத்தனை வாழ்க்கை திட்டங்களையும் தெளிவான அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது. மறைக்கப்பட்ட ஒரு மார்க்கம் கிடையாது. லைலுஹா கனஹாரியா, எப்படி எப்படி சொல்கிறாங்க தெரியுமா, அதனுடைய இரவு என்பது பகலை போன்றது. அப்போ இருள இல்லை, ஒளிமயமானது, தெளிவான ஒரு மார்க்கம் என்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை விட்டு சென்றிருக்கிறாங்களே, அது ஒரு பெருமை நம்மளுக்கு. அப்போ அப்படியான ஒரு வழிகாட்டலை, சிறந்த ஒரு வாழ்க்கை திட்டங்களை, இப்படித்தான் வாழ வேண்டும், அனுமதிக்கப்பட்ட வாழ்வு இதுதான் என்பதை நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லி தந்திருக்கும் போது அதை ஏற்ற நாம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த அனுமதிக்கப்பட்ட வாழ்வு நம்மிடத்தில் இருக்கிறதா, எந்த செயலை எடுத்துக்கொண்டாலும் சரி அதில் நபிகள் நாயகம் சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு செயலை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்களே, அந்த வாழ்க்கையை நாங்கள் தேர்ந்தெடுப்போம் என்ற அந்த எண்ணங்களும் அந்த வாழ்வு நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை ஒவ்வொருத்தரும் பரிசீலனை செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம். நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, ஹராம் இது ஹலால் இது என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் சில விஷயங்கள் சந்தேகத்துக்கு இடம்பானதாக இருக்கும். இதை எடுத்துக்கொள்வதா எடுத்துக்கொள்ளக்கூடாதா, ஹராமா ஹலாலா என்ற ஒரு விஷயம் சந்தேகமாக இருக்குமா இருந்தால் அந்த சந்தேகமான விஷயங்கள் கூட சந்தேகமான அடிப்படையை விட்டு செல்லலை, அந்த சந்தேகத்தை கூட அதை தெளிவுபடுத்தி விட்டு தான் நபிகள் நாயகம் சென்றிருக்கிறாங்க. ஏன் ஒரு விஷயம் நமக்கு தெரியலை, இது ஹராமாக இருக்குமா ஹலாலாக இருக்குமா, நபிகள் நாயகம் வந்து அதை வந்து தீர்வு சொல்லாமல் போகலை. உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு தண்ணி வாளி இருக்குதுன்னு வைங்களேன், அந்த தண்ணி வாளியை நமக்கு அந்த தண்ணியை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால் அவங்க போகக்கூடிய நேரத்தில் அதில் பக்கத்தில் ஒரு நாய் போகுதுன்னு வைங்க, நாங்கள் என்ன நினைப்போம், அந்த நாய் குடித்திருக்குமோ குடித்திருக்காதோ, ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கும். சில நேரங்கள் நமக்கு தெரியலை குடிச்சிருக்குதா இல்லையா, தெரியாத ஒரு நிலையாக இருக்கும்போது சந்தேகமான ஒரு சூழ்நிலை வருது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறது, அது குடிக்கவே இல்லை என்று சொல்லி முடிவு செய்வதா, அல்லது குடித்திருக்கு நாங்கள் யூஸ் பண்ணக்கூடாது என்பதை முடிவு செய்வதா. அப்போ இப்படியான ஒரு சந்தேகமான ஒரு சூழ்நிலை வருதுன்னு வைங்களேன், எந்த ஒரு விஷயத்தில் இருந்தாலும் சரி, ஹராமானதா எடுத்துக்கொள்வதா எடுத்துக்கொள்வது இல்லையா என்ற ஒரு சந்தேகம் வருமாக இருந்தால் நபிகள் நாயகம் அவர்கள் அந்த சந்தேகமான விஷயத்தில் தீர்வாக சொல்கிறாங்க, தாமா எரிபுக்க இல்லா மாலா எரிபுக்க, உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சா, சந்தேகம் இல்லாதின் பக்கம் நீங்கள் விட்டு விடுங்கள் என்ன நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. அப்போ சந்தேக தெளிவு என்பது ஹராம் தெளிவானது, இது ஹராமு இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது, இது ஹலாலானது இதை எடுத்துக்கொள்ளலாம் என்று தெளிவு. ஆனால் சந்தேகமான விஷயம் இருக்குமா இருந்தால் அந்த சந்தேகமான விஷயங்களில் மூடலாக நபிகளாய் விட்டு செல்லாமல் இதை நாங்கள் எப்படி நாங்கள் எடுத்துக்கொள்ளணும், இதை நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஏன் அதை வந்து அந்த நாய் தண்ணீரை குடிச்சிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது, குடிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்போ நாங்கள் பேணுதலாக எதை செய்யணும்னு கேட்டால் அது குடிச்சு தான் இருக்கும் என்று சந்தேகம் இல்லாத அடிப்படையில் விட்டு கொண்டுமையாக இருந்தால் அது அவன் என்ன செய்ய இஸ்தப்ராலி தீனிகு வாயிருலிகி, இந்த அடிப்படையில் அவன் எடுத்துக்கொள்வானாக இருந்தால் அவன் தன்னுடைய மார்க்கத்தையும் தன்னுடைய தீனையும் பாதுகாத்து கொண்டான் என்ன அபிநாயம் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒரு அழகான ஒரு வாழ்க்கை திட்டங்களை, சிறந்த ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய வழிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான விதத்தில் சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு பாருங்க, ஒமன் வக்கா ஃபி ஷுபஹாத், யார் வந்து சந்தேகத்தில் விழுந்து கொண்டானோ, வக்கா ஃபில் ஹராம், அவர் ஹராத்தில் விழுந்து கொண்டான். அப்போ ரெண்டுக்கு இடம்பாடு இருக்குமா, இவர் என்ன செய்கிறாரு, எடுத்துக்கொள்ளக்கூடிய முடிவு இது ஹலாலாக தான் இருக்கும், ஏன்னா குடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, குடிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் அதை நான் ஹராம் தான் என்று சொல்லி விட்டுட்டு போயிடணும், இல்லை ஹலாலாக தான் இருக்கும்னு சொன்னால் குடிச்சிருந்தால் அதனுடைய நிலைமை என்ன, அது ஹராமாக இருந்தால் அதனுடைய நிலைமை என்ன,
அப்போ நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடியது சந்தேகம் இல்லாத அடிப்படையில் விட்டுக்கொள்ள வேண்டும் என் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒரு வாழ்வு தெளிவான வாழ்வா இல்லையா, அழகான ஒரு வழிகாட்டலாக இல்லையா? அதுபோன்றுதான் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலா அறிந்து கொள்ளுங்கள், வைன்ன லிகுல்லி மலிக்கின் ஹிமன், ஒவ்வொரு ஒவ்வொரு அரசிக்கும் அதுக்கு ஒரு வேலி இருக்கிறது, ஒரு பாதுகாப்பு இருக்கிறது, எல்லை இருக்கிறது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்கிற ஒரு எல்லை என்கிறது ஒவ்வொரு அரசாட்சிக்கும் அரசாங்கத்துக்கும் இருக்கிறது என்று சொல்லிட்டு நபிநாயகம் சொல்கிறாங்க. அலா அறிந்து கொள்ளுங்கள், வைன்ன ஹிமல்லா, அல்லாஹ்வுடைய வேலி என்ன தெரியுமா, மஹாரிமுஹு, அவன் எதை தடுத்தானோ எதை செய்யக்கூடாது என்று உங்களுக்கு ஹராமாக்கினானோ அதுதான் அல்லாஹ்வுடைய வேலி என்று நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ அல்லாஹ் ரப்பல் வேலியை போட்டுட்டான், எந்த மாதிரி நீங்கள் வாழணும், எதை எடுத்துக்கொள்ளணும், அனுமதிக்கப்பட்டது எது என்கிற விஷயங்கள் அத்தனையும் நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அதை மாத்திரம்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை எது தடையாக உள்ளதோ எது ஹராமாக்கப்பட்டதாக இருக்கிறதோ அதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கொண்டுமையாக இருந்தால் நம்முடைய செய்யக்கூடிய அத்தனை நன்மையான காரியங்களும் அளிக்கப்பட்ட ஒரு நிலையில் நாளை மர்ம நாளையிலே துஷ்பிரயோகம், அதாவது மிக மோசமான ஒரு நிலைக்கு ஆளான ஒரு நிலையில் நாங்கள் ஆயிடுவோம். இன்றைக்கு பார்க்குறோம் இஸ்லாமிய சமுதாயம் என்கிறவர்கள் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு வாழ்வு, சிறந்த ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிலையில் வாழக்கூடியவர்கள். ஆனால் அந்த வாழ்வையே தேர்ந்தெடுத்தவர்கள் எந்த வாழ்வு வாழக்கூடாதோ எது அனுமதிக்கப்படாத விஷயங்களோ அதை வந்து இந்த சிறான இன்றைக்கு வந்து ஏவல் விளக்கல் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு சமுதாயம் தள்ளப்படக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இன்றைக்கு மிக அடிப்படையான ஒரு விஷயம் என்ன, பொருளாதாரத்தை தேடக்கூடிய ஒரு விஷயம். இந்த பொருளாதாரம் தானே மிக முக்கியமானது. நம்முடைய உடுத்தக்கூடிய ஆடையாக இருந்தாலும், சாப்பிடக்கூடிய சாப்பாடாக இருந்தாலும், நம்முடைய குடும்பங்களை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரதாக இருந்தாலும் மிக முக்கியமாக இருக்கக்கூடியது பொருளாதாரம் என்கிறது. அப்போ இந்த பொருளாதாரத்துடைய வழிமுறை, அதை வந்து பொருளாதாரத்தை நீங்கள் தேடுங்க, ஹலாலான முறையில் சம்பாதிங்க, இஸ்லாம் எந்த ஒரு விதத்திலையும் தடை செய்ய கிடையாது. நீங்கள் இவ்வளோ தான் சம்பாதிக்கணும், இவ்வளோ சம்பாதிக்கக்கூடாது, பொருளாதாரத்தில் மட்டிட கிடையாது, எவ்வளோ வேணுமானாலும் சம்பாதிக்கலாம், இஸ்லாம் வந்து அனுமதித்திருக்கிறது. ஆனால் அந்த பொருளாதாரத்தை தேடுவது என்பது அனுமதிக்க, அதிலே ஹராத்தையும் ஹலாலையும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லியிருக்குதா இல்லையா? ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அதில் நாங்கள் பேணுதலாக இருக்கிறோமா? வரக்கூடிய சம்பாத்தியங்கள், தேடக்கூடிய தேடல்கள், நாங்கள் இப்போ பொருளிட்டக்கூடிய அந்த பொருளாதாரங்கள் அத்தனையுமே ஹலாலான விதத்தில் வருகிறதா? என்னுடைய சம்பாத்தியம், நான் வாகனத்தை வாங்குகிறேன், ஹலாலான விதத்திலே வாங்குகிறேனா? நான் வீட்டை கட்டுறேன், அது அனுமதிக்கப்பட்ட விதத்தில் இருக்கிறதா? என்னுடைய சம்பாத்தியம் வருமானங்கள் அது அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அடிப்படையில் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்த்து நம்முடைய தொழில்துறவுகளிலே பொருளாதாரங்களை தேடக்கூடிய விஷயத்தில் நாங்கள் ஈடுபடுகிறோமா இல்லை? எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை மேலும் பெருக்குவதற்காக வேண்டித்தானே இன்னைக்கு வட்டியில் போய் விழுறோம். இப்போ வட்டி ஒருத்தன் எடுக்கிறான், ஹலாலாக்குறான்னு சொன்னால் அவன் எப்போது அவனுக்கு ஹலாலாக ஆகும்? ஒரு ஹராமான ஒரு விஷயம் ஹலாலாக ஆகுதுன்னு சொன்னால் அவனுக்கு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை வரணும், அவன் சாகக்கூடிய ஒரு நிலையில் வருமாக இருந்தால் அவனுக்கு அந்த நேரத்தில் எது வந்து அனுமதிக்கப்படவில்லையோ அது அனுமதிக்கப்பட்டதாக மாறிவிடுகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயங்களில் பெரும்பாலானவர்கள் வட்டியிலையும் அனுமதிக்கப்படாத பொருளாதாரங்களில் ஈடுபட்டிருக்கிறாங்களே, வாகனத்தை வட்டியில் வாங்குறாங்களே, வீடுகளையும் அதே மாதிரி மற்ற விஷயங்களில் வட்டியில் ஈடுபட்டு ஹராம் என்று வாராமல் அதை வந்து சம்பாதிக்கிறாங்களே, இதுவெல்லாம் எந்த அடிப்படையில் அனுமதிக்கப்பட்டது? அவங்க நிர்பந்திக்கப்பட்ட ஒரு நிலையில தான் இதில் சம்பாதிக்கிறாங்களா? வாகனங்களை வாங்குவது நிர்பந்திக்கப்பட்ட ஒரு நிலையா இல்லை? இருக்கக்கூடிய பணங்களையும் செல்வங்களையும் அடுத்தவனை விட நாம் மேலும் பெருக்குவதாக இருந்தால் என்ன வழி இருக்கிறது? பார்க்குறாங்க, வழிமுறை என்பது வட்டியாக இருந்தாலும் வரக்கூடிய வழிமுறைகள் தவறாக இருந்தாலும் மார்க் அனுமதித்திருக்க அனுமதிக்கப்படலையா இதெல்லாம் பார்க்கறது கிடையாது. எனக்கு வர்றது வருமானமா என்பதை பார்க்குறோமே தவிர அது அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்டதா, ஏற்றுக்கொள்ளப்படுமா, இதன் மூலமாக நாங்கள் சம்பாதிக்கிறோமே, இது மர்ம நாளையே நமக்கு வந்து தீங்காக அமையுமே, நம்முடைய குடும்பங்களையெல்லாம் சேர்த்து நரகத்துக்கு கொண்டு போய் போகிறோமே என்ற ஒரு இரையச்சம் ஒரு பய நம்மிடத்தில் வந்திருக்குதா? அது நிறைய பேர்ட்ட அப்படி இல்லை. பொருளாதாரத்தை பார்க்குறோம், விற்கிறதா இருந்தாலும் வாங்குவதா இருந்தாலும் ஏதாவது மோசடி செய்தாவது என்னுடைய பொருளை நான் விற்கணும், அதை பெருமதிக்கு நான் கொடுக்கணும் என்று தான் பார்க்குறோமே தவிர பொய் சொல்லக்கூடாது, அதில் வந்து நாங்கள் வந்து மோசடி செய்யக்கூடாது, இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறோம், அழகான வழிமுறையை வந்து நான் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு முஸ்லீமாக இருக்கிறோம். எனவே அந்த வாழ்வை நபிநாயகம் சொல்லி தந்திருக்கும் போது
தவறான வாழ்வு வாழக்கூடாது என்ற அந்த ஒரு சிந்தனையோடு இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய வாழ்வு இருக்குதா? நிறைய பேரோட வாழ்வு கிடையாது. நாங்கள் வந்து பொருளை வந்து சம்பாதிக்கிறோமா இருந்தால் எப்படியாவது அதை நாங்கள் பொருளை வித்துறோன்னு தான் பார்க்குறோமே தவிர, அது மோசடி இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அது லாபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் பார்க்குறோமே தவிர, அது வந்து அனுமதிக்கப்பட்டதா இல்லையா என்கிறது பார்க்குறதே கிடையாது. நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தையில் போகக்கூடிய நேரத்தில் ஒரு சாப்பாட்டு குவியலை தாண்டி போகிறாங்க. அப்போ நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, அந்த சாப்பாட்டு குவியலில் ஈரமான பகுதியும் இருக்குது ஈரம் இல்லாத பகுதியும் இருக்குது. அப்போ நபியலாய் அந்த சொந்தக்காரரை கூப்பிட்டுக்கா சாஹிபுத்தான் அந்த சொந்தக்காரரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அவருக்கு இது என்ன இது ஏன் இப்படி நீங்கள் வச்சுருக்கிறீங்க, அதாவது எது வந்து ஈரமான பகுதியோ அதை மக்களுக்கு தெரியும்படி வச்சுருக்கணும், இவர் வந்து மறைச்சி வச்சுருக்க மாதிரி இருக்குது. நபியலாய் கேட்குறாங்க இது என்ன இது அப்படின்னு சொன்னோடனையும் அவர் சொல்ற அசாபத்துக்கு சமாயார சூழலாம், அதாவது மழை பெய்ந்து விட்டது அப்படின்னு சொன்ன உடனே நபிநாயகம் சொல்றாங்க, அஃலா ஜால்தஹு ஃபௌகதாம் கயராஹுன்னாஸ், ஏன் அதை வந்து மக்கள் பார்க்கறதுக்காக வேண்டி வச்சிருக்க கூடாதா? எத்தனை பேர் தெரியாம வந்து வாங்கிடுவாங்க, நீங்களும் அந்த ஈரப்பதத்தை வந்து வித்துருவீங்க, ஆனா உங்களுக்கு லாபம் கிடைக்கும், அவன் நஷ்டமடைந்து போயிடுவான். எனவே அப்படியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நீங்க என்ன செய்யணும், வியாபாரம் ஹலாலான முறையில் இருக்க வேண்டும் என்றால், உங்களுடைய சம்பாத்தியம் ஹலாலான முறையில் இருக்க வேண்டும் என்றால், அந்த ஈரப்பதமான அந்த உணவை அதை வந்து மக்களுக்கு தெரியும்படி வைத்து நீ அதை செய்யணும், அதில் மோசடி செய்யக்கூடாது என்ற ஒரு வழிமுறையை நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு வாழ்வு இல்லைன்னு வைங்க, மோசடி செய்கிறோம், அனுமதிக்கப்படாத விதத்தில் நாங்கள் சம்பாதிக்கிறோம், ஹலாலான விதத்தில் நாங்கள் சம்பாதிப்பது கிடையாது, அப்படியான ஒருத்தர் அந்த ஒரு செயலை செய்வாரா இருந்தால் நவீன அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. யார் இப்படி செய்கிறாரோ மன் ஹஸ்ஸா ஃபலைஸ மின்னி, இந்த மாதிரி யார் செய்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் கிடையாது என்று நவீன சொல்றாங்களா இருந்தால், நாளை மறுமை நாளையில அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலின் அடிப்படையில நாங்கள் நடக்கவில்லை என்றால், நவீனாயத்தை சார்ந்தவர்கள் இல்லை என்றால் எப்படி நாளை மறுமையில நம்மால் வெற்றி அடைந்து கொள்ள முடியும்? முஸ்லீமா பேரளவில் வாழ்ந்து விட்டால் நாளை மறுமையில வெற்றி அடைந்து கொள்ள முடியுமா? அவன் மூமினாக வாழ வேண்டுமே, உண்மையாக இறைநேசருக்குரியவர்களாக நாங்கள் வாழ வேண்டுமே. நாங்கள் முஸ்லீம்களாக வாழ்வோமாக இருந்தால் வெறுமனே முஸ்லீம்களாக வாழக்கூடாது. முஸ்லீம்களுக்கு என்று என்ன சட்டத்திட்டங்கள் இருக்கிறதோ, என்ன வழிமுறைகள் இருக்கிறதோ, எதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த வாழ்வும் வழிமுறையும் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்கிறது நபிநாயகம் சொல்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு பாருங்களேன், நாங்கள்லாம் நம்முடைய குடும்பத்தில் சின்ன பிள்ளை நம்முடைய பிள்ளைகள் வந்து சிறு வயசில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஹராம்களால் தெரியலைன்னு சொன்னால், ஆனால் ஹராத்தில் ஒரு செயலை செய்யுதுன்னு சொன்னால் நாங்கள் அதை என்ன செய்ய மாட்டோம், பெருசாக கண்டுக்க மாட்டோம். காரணம் என்னென்னு சொன்னால் அதுக்கு தான் தெரியாத, சொல்லி கொடுத்தும் விளங்காத அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஏதோ ஒரு அவங்க புத்தி வந்ததுக்கு பிறகாவது நாங்கள் அதை வந்து சொல்லிக்குவோம் என்ற ஒரு இதில் விட்டுருவோம். ஆனால் நபியனாயம் என்ன செய்கிறாங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. அது சின்னதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் எது அனுமதிக்கப்படவில்லையோ அதை வந்து செய்யக்கூடாது, உடனுக்குடனே தடுக்கக்கூடிய ஒரு நிலை தான் வர வேண்டும் என்கிறது நபிநாயகம் வந்து ஒரு செய்தியில் நமக்கு சொல்கிறாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிநாயகத்துடைய பேரப்பிள்ளை, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சதக்காவுக்காக வேண்டி வந்த அந்த பேரிச்சம்பழம் குயலில் ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட போகிறாரு. அப்போ நபிநாயகம் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய குடும்பங்களுக்கு சதக்காவுடைய அந்த உணவுகள் வந்து ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அவன் வந்து அவங்க வந்து சின்ன குழந்தையாக இருந்தாலும் அதை எடுத்து சாப்பிடக்கூடிய நேரத்தில் நபியே நாயகம் என்ன செய்கிறாங்கன்னா சாப்பிடாத, அதை வந்து சாப்பிடக்கூடாது, துப்பிடு அப்படின்னு சொல்லி நபியே நாயகம் அவர்கள் சின்ன பிள்ளையாக இருந்த ஹசன் அலியை அவங்களை கூப்பிட்டு அந்த மாதிரி உபதேசத்தை சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அல்லாஹ் நாவுக்குழு சதக்கா, நாங்கள் சதக்காவை சாப்பிடக்கூடாது, இது சதக்காவுக்காக வேண்டி இப்போ வந்த பொருள் அப்படின்னு சொல்லி நபியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையிலேயே அதை தடை செய்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ நம்முடைய வாழ்வு நாங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கிறோம் எதை எப்படி வாழ வேண்டும் நவீன சொன்னதில் இருந்து படித்து வச்சிருக்கிறோம், நம்முடைய குடும்பத்தை அப்படி திருத்தக்கூடிய நிலைமை வந்திருக்குதா? இன்றைக்கு நம்முடைய இளம் சமுதாயத்தை எடுத்து பாருங்க, எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எதை வந்து செய்யக்கூடாதோ, எது உடலுக்கு கெடுதியானதோ, எது வந்து சமுதாயங்கள் வெறுக்கக்கூடியதோ, அப்படிப்பட்ட மிகப்பெரிய பாவங்களில இஸ்லாமிய சமுதாயங்களில இளைஞர் சமுதாயம் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்களா இல்லையா? போதை பொருள் எடுத்து பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு வகையான போதைகள், ஆனால் அதை செய்யக்கூடிய பெரும்பாலானவர்கள் யாருடைய பெயர்கள் அடிபடுகிறது? இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய எப்படிப்பட்ட வாழ்வை வாழக்கூடியவர்கள், ஆனால் சமுதாயங்களாக இருக்கக்கூடிய சிறந்த ஒரு சமுதாயம், இந்த சமுதாயத்தில் இருந்து
இளைஞர் சமுதாயம் போதை பொருள்களில் தள்ளப்படுகிறார்கள் என்றால் அதுக்கெல்லாம் காரணம் யாரு? பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் அதை சிறந்த விதத்தில் கண்காணிக்கவில்லை, கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நாம் கட்டுப்படுத்தவில்லை. தவறான ஒரு காரியத்துக்கு போறான், கண்டிக்கணும், நான் கண்காணிக்கணும், என்னுடைய குழந்தை தவறான வழியில செல்லக்கூடிய ஒரு வயசுல இருக்கிறான், கண்காணிக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறான், கண்காணித்து கண்டித்து இவனுடைய வழிமுறைகள் இவனுடைய செயற்பாடுகள் சரியா என்கிறதை பார்க்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறோமா? நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன குழந்தையா இருந்தாலும் அது சதக்காவுடைய அது தடை செய்யப்பட்டதா இருந்தாலும் அதை தடுத்தாங்களே. அப்போ அப்படியான ஒரு வழிமுறை அந்த நபியல்லாஹி உபதேசத்தை கற்று வாழ்ந்தவர்கள் இந்த வாழ்வு நம்முடைய குடும்பத்திலே இருந்து ஆரம்பிக்காமல் நாங்கள் நம்முடைய வாழ்வை ஒரு மோசமான ஒரு வாழ்வுக்கு கொண்டு போவோமா இருந்தால் எதிர்கால வாழ்வு எந்த அடிப்படையில் போவோம்? அப்போ அதனால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்பது எதை வந்து அனுமதிக்கப்பட்டதாக இருக்குதோ அதை வந்து நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். எல்லா விஷயங்களும் எந்த ஒரு விஷயங்களும் விட்டுவிடாமல் எந்த துறையில் யார் இருக்கிறாரோ அந்த அவர்கள் அனைவர்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கம் இப்படித்தான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற அனுமதிக்கப்பட்ட வாழ்வை சொல்லித்தருகிறது, தடை செய்யப்பட்ட வாழ்க்கை நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறது. எனவே யார் யார் எந்த துறையில் இருக்கிறோமோ எந்த செயற்பாட்டை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமோ அவர்கள்லாம் கண்காணித்து எது வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய வாழ்வோ எதை செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேசிப்பான் என்கிறதை கண்காணித்து நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் கடைபிடிப்போமா இருந்தால் நிச்சயமாக நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கிரல்வான். அப்படிப்பட்ட வாழ்வை வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கிரல்வானாக. வாஹதுவான் அஹமதுல்லாஹ் ரப்புல் ஆலமீன். எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை நாமும் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களும் அதை கடைபிடித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லித்தந்த அந்த வழிகாட்டலிலையும் நாங்கள் வாழ வேண்டுமென்றால் இந்த நம்முடைய உலக பார்வையில் உலகத்தினுடைய இன்பங்களை எல்லாம் பார்த்துவிட்டு அந்த ஆசைகளிலையும் மோகங்களிலையும் போய் விழாமல் நம்முடைய மனோ இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு விடாமல் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த வழிகாட்டலை சொன்னார்களோ அந்த வழியில் செல்லக்கூடியவர்களாக நாங்கள் மாறணும். ஏன்னா இப்படியான செயல்களை நாங்கள் செய்ய துணிவதற்குண்டான காரணம் என்னவென்றால் தடை செய்யப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அதை அனுமதிக்கப்பட்டதாக ஏற்படுத்தி நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துகிறோம் என்றால் நம்முடைய மனோ இச்சை தான் அடிப்படையாக காரணமாக இருக்கிறது. நமக்கு தெரியும் இதையெல்லாம் செய்யக்கூடாது, இதையெல்லாம் ஹராமாக்கப்பட்ட விஷயம், இதை நாங்கள் செய்தால் நாளை மறுமையில் குற்றவாளிகளாக போய் நிற்க வேண்டி வரும் எங்கிறதையெல்லாம் தெரிஞ்சுதானே நாங்கள் செய்கிறோம். யாருமே வட்டியில் தெரியாமல் போய் விழுறது இல்லையே, போதைப் பொருள்களில் இது வந்து நல்லது என்று சொல்லியா போய் நாங்கள் அதை பாவிக்கிறோம். எல்லாருக்குமே தெரியும், தெரிந்தாலும் அது நம்முடைய மனோ இச்சைகளுக்கு கட்டுப்படுறதுனால தவறான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் போயிடுறோம். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், யா தாவூத இன்ன ஜஅல்னாக கலீஃபத்தன் ஃபில் ஆர்ள், தாவூது நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான், தாவூது நபியே உண்மை நாங்கள் இந்த பூமியில் ஹலீஃபாவை பிரதிநிதியாக நாம் ஆக்கியிருக்கிறோம், ஃபஹ்கும் பைன நாஸ் பில் ஹக்கு, மக்களுக்கு மத்தியிலே சத்தியத்தை உண்மையை கொண்டு நீ அவர்களுக்கு தீர்ப்பளிப்பாயாக, வலா தத்தபில் ஹவா, மனோ இச்சையை நீ பின்பற்றிவிட வேண்டாம், ஆனால் மனோ இச்சையை பின்பற்றினால் உன்னுடைய மனோ இச்சை எது சரியென்று சொல்கிறதோ அதை நீ வந்து சரியென்று உன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தால் அல்லாஹ்வுடைய பாதை நேரான பாதையை விட்டும் சிறந்த வழிகாட்டலை விட்டும் உன்னை திசை திருப்பி தவறான வழியின் பக்கம் உன்னை கொண்டு சென்று விடும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி கேட்டு இன்னல்லதீன யதில்லூன அன் சபீலில்லா, யார் அல்லாஹ்வுடைய பாதை விட்டும் வழிதவறி செல்கிறார்களோ லஹும் அதாபுன் ஷதீத், கடுமையான வேதனை இருக்கிறது அவர்களுக்கு, மறுமை நாளை மறந்ததுக்காக வேண்டி கடுமையான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். அப்போ நம்முடைய வாழ்வு தவறான வாழ்வின் பக்கம் அதிகமாக ஈர்க்கப்படுவதற்குண்டான அடிப்படை காரணம் நாங்கள் மனோ இச்சைக்கு கட்டுப்படுவது தான். நம்முடைய மனோ இச்சை என்ன சொல்கிறதோ, நம்முடைய உள்ளங்கள் எதை ஆசைப்படுகிறதோ அதை நாங்கள் செய்யணும் என்று துணிந்து செய்வதனால தான் தவறான ஒரு வாழ்வை நாங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு வாழ்வு இந்த உலக வாழ்வு என்பது நீ அதாவது அற்பத்தில் அற்பமானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான், உலக வாழ்வை வந்து உதாரணமாக காட்டும்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் எதையெல்லாம் நாங்கள் பெரிது பெரிதாக நினைக்கிறோமோ, எதையெல்லாம் தவறான விதத்தில் சம்பாதித்து நான் கோடீஸ்வரனாக மாற வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோமோ, இதெல்லாம் அற்பத்திலும் அற்பமான இன்பங்கள் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், உலக வாழ்வு என்பது ஜீனத்துன் வலஹுன்,
அது வீணும் வந்து வேடிக்கையுமாகும். அல்லாஹ் என்ன மாதிரி சொல்கிறான், ஏலமோ அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்து துனியா, இந்த உலக வாழ்வு என்பது லைபுன் வலகுன், அது வீணும் விளையாட்டுமாகும், வசீனத்துன், அது பார்க்கறதுக்கு அலங்காரமாக இருக்கும், வ தஃபாஹுரும் பைனக்கும் வ தக்காசுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அற்பமான இன்பங்களை வைத்து உங்களுக்கு மத்தியிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருமை அடிக்கக்கூடியது தான் இந்த உலக வாழ்வு என்பது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த ஒரு வாழ்வுக்காக வேண்டித்தான, இந்த ஒரு சுகத்தை அனுபவிப்பதற்காக வேண்டித்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமாக தடுக்கப்பட்ட விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டதாக நடைமுறைப்படுத்தி வருகிறோம். எனவே இதையெல்லாம் நாங்கள் புரிந்து கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த விஷயம், இந்த அற்பத்தினுக்காக வேண்டி நாங்கள் அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட விஷயங்களை கடைபிடித்து விடக்கூடாது, எனவே அந்த விஷயத்திலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயிருக்குயிராக நீங்கள் நேசிங்க, எந்த அளவுக்கு நேசிக்கணும் என்றால், குல் இன் கான ஆபாவுக்கும், உங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும், அவுனாவுக்கும், உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், யஹ்வானுக்கும், உங்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும், அசுவாஜுக்கும், உங்களுடைய மனை மக்களாக இருந்தாலும், அஷீரத்துக்கும், உங்களுடைய குடும்பங்களாக இருந்தாலும், அம்பாலுக்கு தரப்து மூகா, நீங்கள் சம்பாதித்த உங்களுடைய சொத்துக்களாக இருந்தாலும், திஜாரத்தின் தக்சௌன கசாதகா, நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சு செய்யக்கூடிய உங்களுடைய வியாபாரங்களாக இருந்தாலும், ஓ மசாக்கின் தரலவுனகா, நீங்கள் உங்களுக்கு விரும்பி கட்டக்கூடிய உங்களுடைய வீடுகளாக இருந்தாலும், அத்தனையும் பட்டியல் போடுறான். உலகத்தில் ஒரு மனிதனுக்கு எதுவெல்லாம் அத்தியாவசியமான தேவையோ, எதையெல்லாம் அவன் உயிருக்குயிராக நேசிப்பானோ, அதையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு சொல்கிறான், நீங்கள் உலகத்திலே சிறந்தவர்களாக நீங்கள் வாழக்கூடியவர்களாக இருந்தால், தடை செய்யப்படக்கூடிய விஷயங்களை தடை செய்யக்கூடியதாகவும், அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை அனுமதிக்கக்கூடியதாகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றுவதாக இருந்தால், நபிகள் நாயகத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயிருக்குயிராக நேசிக்க வேண்டும். மேலே சொல்லப்பட்ட அத்தனை பட்டியல்களையும் விடவும் நேசம் யாரில் இருக்கணும், அல்லாஹ்வின் மீது வர வேண்டும், அவனுடைய தூதர் மீது வர வேண்டும். காரணம் என்னவென்றால், எந்த ஒரு செயலும் அதில் தான் நாங்கள் முன்னிறுத்து போக போகிறோம். நாங்கள் தவறான வழியை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் மேலே சொல்லப்பட்ட விஷயங்களில் தான் நாங்கள் வழி தவற போகிறோம். எனவே அந்த விஷயங்களில் நபி நாயகம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை விடவும் நீங்கள் நேசிக்கக்கூடியது அல்லாஹ்வுடைய தூதர் மீது இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு வழிகாட்டலை சொல்கிறாங்க. நாங்கள் தவறான வழியில் இருந்து அனுமதிக்கப்பட்ட வழியின் பக்கம் தேர்ந்தெடுப்பதாக இருந்தால், நம்முடைய மன உச்சைகள் எதை சொல்கிறதோ அதை தவிர்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரையும் உயிருக்குயிராக நாங்கள் நேசிப்போமாக இருந்தால், நம்முடைய வாழ்வை சிறந்த ஒரு வாழ்வாக அனுமதிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்பக்கூடிய ஒரு வாழ்வாக மாற்ற முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நாமும் வாழ்ந்து நம்முடைய குடும்பங்களுக்கும் வழிகாட்டி நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற அந்த சுகனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி கொள்வானாக. வாஹ்தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.